கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை ரோமர் 12 அதிகாரத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12:13-15 ஆகிய 4 அதிகாரங்களை ஆதாரமாக கொண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில சத்தியங்களை, வாழ்க்கை நெறிமுறைகளை, வாழ்வியலை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஏதோ ஒரு பைபிளை பற்றி உள்ள பாடம், வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய பாடத்தை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். முதல் பாகத்திலே ரோமர் 12:1-10 7 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இரண்டாம் பாகத்தில் ரோமர் 12:11-12 ஒரு 7 குறிப்புகளை நாம் பார்த்தோம். மூன்றாம் பாகமாக 13:16 முடிய 5-4 வசனங்களிலே ஒரு 10 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் 4 பாகம். இந்த 4 பாகத்தில் இன்றைக்கு ஒரு 6 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். 17:21 முடிய இன்றைக்குள்ள இந்த பாகத்துக்கு நாம் போவதற்கு முன்பாக 2 வார இடைவெளியை விட்டு இந்த செய்தியை நான் தொடர்கிறேன். ஆனால் நம்ம முதலாவது பார்த்த 24 குறிப்புகளை மிகச் சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதல் 2 வசனங்களிலே முதலாவது குறிப்பு பார்த்தோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. உங்கள் தோற்றத்தில், உங்கள் ரூபத்தில் ஒரு மாற்றம் தேவை. உங்களுடைய சிகை அலங்காரமாக இருக்கட்டும், நகை அலங்காரமாக இருக்கட்டும், உங்களுடைய முக அலங்காரமாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், நடை உடையாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வை, உங்கள் உதடுகள், உங்கள் கண்ணிமைகள், முன்பு நம்முடைய அவயவங்களை அநீதிக்கு ஏதுவாக, அருவறுப்புக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இப்போது அதே அவயவங்களை நீதிக்கு ஏதுவாக, அது நகமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், நீதிக்கு ஏதுவாக, தேவ நாமத்துக்கு ஏதுவாக பயன்படுத்துங்க. அப்போ மனம் புதிதாகும்போது கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மறு ரூபமாக வேண்டும் என்று பார்த்தோம். இது மகிமையில் வருகிற மறு ரூபம் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய சரீரத்தை ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை அசுத்தத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாமல் பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நம்ம பயன்படுத்த வேண்டும். 2 குறிப்பாக 3 வசனத்தில் நான் பார்த்தோம், நம்ம தெளிந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் தெளிந்த எண்ணமாக இருக்க வேண்டும். 3 குறிப்பு 4 வசனத்திலிருந்து 8 வசனம் மட்டுமாக, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில சில தாளந்துகளை பகிர்ந்து அழித்திருக்கிறார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, நண்பர்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமுதாயத்துக்கு பயன்படும்படி இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்கள் என்று பார்த்தோம். 4 குறிப்பு நம்ம 9 வசனத்தில் பார்த்தோம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க, சகோதர சிநேகத்தில், அது வந்து நம்ம பிளட் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி, ஒவ்வொருவரையும் நம்முடைய சொந்த இரத்தத்தின் இரத்தமாக, உடன்பிறப்புகளாக, இரத்தத்தின் இரத்தமாக, உடன்பிறப்புகளாக, உயிரினும் மேலான உடன்பிறப்புகளாக நீங்கள் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 7 குறிப்பு 10 வசனத்தில் பார்த்தோம், கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவன் என்கிட்ட பேசுனா நான் பேசுவேன், அவன் எனக்கு விஷ் பண்ணால் விஷ் பண்ண, அவன் சிரித்தா நான் சிரிப்பேன் என்றெல்லாம் ஒரு பெருமை, ஒரு அகங்காரம் இல்லாதபடிக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு காட்டுங்க, நீங்கள் விஷ் பண்ணுங்கள், நீங்கள் போய் நல்லா விசாரிங்க, நீங்கள் பேசுங்க. பிரியமான குடும்பத்துலேயும் சரி, சபையிலையும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவர்களை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். 2 பாகம் 11:12 வசனங்களை வாசித்தோம்.
அசதியாகிறாதீங்க, அசதியாகிறாதீங்க என்பது ஏதோ அப்படி டல் அடிச்சுட்டு உட்காராதீங்கன்றல்ல, உங்கள் வேலையில் ஆர்வம் இல்லாமல் இராதிங்க. எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு கூட செய்யுங்கள் என்று பார்த்தோம். ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொன்னால் ஒரு பப்ளிங், ஒரு உற்சாகம். அது வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, தெருவு இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எதை செய்தீங்கன்னாலும் சந்தோஷமாக அதில் ஒரு உற்சாகத்தோடு செய்யுங்க. கர்த்தருக்கு நான் அடிமை என்று நினைத்து செய்யுங்க. மனிதருக்காக என்றல்ல, கர்த்தருக்கு நான் அடிமை என்ற உணர்வோடு கூட செய்யுங்க. 12 வசனத்தில் வாசித்தோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரவத்திலே என்று சொன்னால் ப்ரெஷர், அழுத்தத்தில் உங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் இருக்கும். குடும்பத்தில், பணித்தளத்தில், சரீர பலவீனத்தினால் எப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலேயும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடைசியாக பார்த்தோம், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தேவனை நம்பி இருக்கிறதில் தொடர்ந்தேர்ச்சியாக இருங்க. பி கன்சிஸ்டன்ட் இன் டிபெண்டிங் ஆன் காட். தேவனை சார்ந்திருப்பதில் ஜபத்தில் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 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 அப்படி என்று ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் என்றல்ல, தேவனை சார்ந்திருப்ப. ஆண்டவரே, நீர் தான் என்னை காப்பாற்றணும், நீர் தான் எனக்கு உதவி செய்யணும், உண்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி தேவனை சார்ந்திருப்பதிலே தொடர்ந்தேர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக இருங்கள் என்று பார்த்தோம். பிரியமானவர்களை, தொடர்ந்து 13 வசனத்திலிருந்து 16 வசனம் மட்டுமாக அந்த 4 வசனங்களிலே ஒரு 10 குறிப்புகளை நாம் பார்த்தோம். 13 வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில், அதாவது அவங்களுடைய நீட்ஸ். இது குறைவில்னா அவங்களை பரிசுத்தவான்களுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் என்றால், உங்கள் பாஸ்டர் எடுத்து விசிட்டிங் போகிறார், உங்கள்கிட்ட கார் இருக்குது, நீங்கள் உங்கள் பாஸ்டர் உங்கள் காரில் கூப்பிட்டு போகலாம். இன்றைக்கி ஆங்கில ஆராதனை சொன்னால் வெளியே போகும்போது பாஸ்டர் அம்மாவோடு கூட தங்குறதுக்கு சில சகோதரிகள் முன்னுக்கு வர்றாங்க, வந்து எங்களோட அவங்களோட கூட தங்குறாங்க. அதுக்கு உதவி செய்யலாம். அவங்களுடைய நீட், குறைவு என்பதை காட்டிலும் நெசசிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை. உங்களுக்கு தேவன் பகிர்ந்தளித்திருக்கிற கிருபையின்படியே ஊழியக்காரங்க பரிசுத்தவானுடைய தேவைகளில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 16 குறிப்பாக பார்த்தோம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அதுக்காக இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் மற்றவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட முடியாது, ஆனால் சபையில் யாரோ ஒருத்தர் புதுசாக பார்க்குறீங்க, அவங்கள நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள், வெல்கம் பண்ணுங்கள், அவங்கள பார்த்து சிரிங்க, அவங்களோட கை கொடுங்க, அவங்களோட பேசுங்க. அவங்க சிலவில் பாஸ்டரை போய் பார்க்கணும், வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு வாங்க, இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே பாத்ரூம் இருக்குது வாங்கன்னு காட்டுங்க. அவங்களுக்கு உங்கள் சாட்சியஸ், உங்களை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அவங்களோட பழகுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சவங்களோட தான் நின்று கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருப்பேன், நேற்று ஃபோன் பேசி எதை பாதியில் விட்டுருன்னு அந்த மீதியை இப்போ நான் கன்னியூ பண்ணுறேன் அப்படின்னு வந்து வீண் கதை வெட்டி கதை பேசி கொண்டுறாதீங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்க. மாத்திரமல்ல, ஃப்ளைட்டில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது மற்றவர்களோடு கூட பேசுங்க, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்படியே மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். என்டர்டெயின் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 17 பார்த்தோம், உங்களை துன்பப்படுத்துகளை ஆசீர்வதியுங்கள். 18, ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். 19, சந்தோஷப்படுறவனை சந்தோஷப்படுங்கள். 20, அழுகிறவனுடைய அழுங்கள். ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பிரியமானவர்கள், 21, 16 வசனத்தில் பார்த்தோம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. எப்படி நான் எல்லாரோடையும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க முடியாது, அந்த அதனுடைய பொருள் அது அல்ல. எனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யணும், அந்த மைண்ட் எனக்கு இருக்கணும், த சேம் மைண்ட். எனக்கு மற்றவங்க என்னை பார்த்து எப்படி பேசணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி மற்றவங்ககிட்ட நான் பேசணும். எனக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா மற்றவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நான் விரும்பணும். எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு விரும்பினா மற்றவங்களுக்கும் இன்க்ரிமெண்ட் வேணும்னு விரும்பணும். எனக்கு மாத்திரம் கிடைக்கணும், நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், சாமி என்னை மாத்திரம் காப்பாற்றுப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு எனக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மைண்ட் செட் வேண்டும் என்று பார்த்தோம். 22,
மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், மேட்டிமையானவைகளை அங்க உனக்கு பெரிய காரியங்களை சிந்திக்க வேண்டாம்னா ஒரு உயர்ந்த குறிக்கோள் வேண்டாம் என்றால், ஒரு உயர்ந்த குறிக்கோள் வேண்டாம் என்றால், இது ஒரு மென்டல் டிஸார்டர், இது ஒரு அப்நார்மல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நின்று தகுதிக்கு மிஞ்சி யோசிக்கிறது, உலக பிரகாரமான காரியங்கள் ஆசைப்படுறது. இன்றைக்கு ஒருவேளை படிக்கக்கூடிய ஒழுங்காக படிக்க போகிறதில்ல, ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, படிப்பை பாதியில் விட்டுறது. ஆனால் ஆசைலாம், எனக்கு ஒரு 2C வேலை வேணும், எனக்கு ஒரு 5C வேலை வேணும், அவன்லாம் படிச்சுட்டு அப்படி வந்தான், இவன்லாம் படிச்சுட்டு அப்படி வந்தான், அதுக்கு சரி அவன் உழைத்தான், நான் உழைக்கவும் மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். திருடனா கூட ராத்திரி திருட போகிறான். அப்புறம் நினச்சவன் எங்கே லஞ்சம் வாங்கலாம், எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே செயின் ஸ்நாச்சுக்கு போகலாம், எப்படியாவது பணம் வேணும். படிக்க இஷ்டம் இல்லை, உழைக்க இஷ்டம் இல்லை, கஷ்டப்பட இஷ்டம் இல்லை, ஆனால் 2C வேணும், 3C வேணும், 5C வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஹவு டு கெட் தட் மணி? எனக்கு பெரிய வீடு வேணும், என்ன கார் வேணும், அதெல்லாம் பாரு பெரிய கார் வச்சுருக்கான், BMW வச்சுருக்கான், எனக்கும் ஆசையாக இருக்குது. அந்த உயரிய எண்ணங்கள் தகுதிக்கு மிஞ்சி இருக்கும்போது கிறிஸ்தவத்தில் வேண்டாம், முதல்ல அதுக்கு ஒன்று தகுதியாக்கிக்கொள்ளும், அதற்கு ஒன்றை தகுதியாக்கிக்கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வர பெரிய பிரச்சனைகள், இப்போ ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு பெரிய டாக்டர்லாம் தொழிலதிபர், அவருடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு அவருடைய வருமானம் ஒரு 1.5 லட்சம்னு வச்சுக்கோம், அவருக்கு வருமானம் ஒரு 1.5 லட்சம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். அப்புறம் 1.5 லட்சம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளோ ஆச்சு, 3000 ரூபாயா? ஒரு நாளைக்கு அவருக்கு 3000 ரூபா, ஒரு நாளைக்கு அவருக்கு 5000 ரூபா வருமானம். அவருடைய படிப்பு, அவருடைய தொழில் அமைப்பு, அவருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா வருமானம். இப்போ அவருக்கு திருமணம் வருது, திருமணம் வரும்போது அவருடைய அந்த மணப்பெண்ணுக்கு அவர் 20,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கார், அவர் ஒரு 20,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கார். அவருக்கு எத்தனை நாள் சம்பளம், எத்தனை நாள் சம்பளம், 4 நாள் சம்பளம். ஒருத்தன் கூலி வேலைக்கு போகிறான், 600 ரூபா அவனுக்கு மாதம் வருமானம், ஒரு நாள் கூலி அவனுக்கு 600 ரூபா ஒரு நாள் கூலி, அதுவும் வேலைக்கு போனால் உண்டு. இப்போ அவன் 20,000 ரூபா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறான், 20,000 ரூபா புடவை எடுக்கணும்னா அவன் ஒரு மாதம் முழுசும் வேலைக்கு போனால் கூட அவனுக்கு சம்பளம் எவ்வளோ தான் ஆச்சு, 18,000 ரூபா தான் ஆச்சு. அப்போ அவன் ஒரு மாத சம்பளத்துக்கு புடவை எடுக்கிறான், அவரை மாதிரி அவர் எடுக்காருன்னு எடுக்கக்கூடாதா அப்படி. ஆனால் அவருக்கு அது விலை உயர்ந்த புடவை அல்ல, அவருக்கு அது எத்தனை நாள் சம்பளம், 4 நாள் சம்பளம். ஆனால் இவனுக்கு ஒரு மாத சம்பளத்தை அந்த புடவைக்கு கொடுத்துட்றான். அப்போ 20,000 ரூபாய் புடவை விலை உயர்ந்ததல்ல, யார் அந்த 20,000 ரூபாய் புடவை எடுக்கிறாங்க? அப்போ இவன் 4 நாள் சம்பளத்துக்கு புடவை எடுத்தான்னா 2,000 ரூபாய்க்கு எடுக்கலாம், 2,500 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி என்னுடைய தகுதியை நான் நியமிக்க வேண்டுமே ஒழிய, இன்னொருடைய வருமானத்தை பார்த்து நான் என் தகுதியை நியமிக்க முடியாது. எது சரி எது தவறு என்பதை விட என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன, என்னுடைய பின்னணி என்ன, எனக்கு எது தேவை, உனக்கு பெரிதானவர்களை நீ தேட வேண்டாம் என்று சொல்வது உயரிய நோக்கம் வேண்டாம் என்ற பொருள் அல்ல. ஆனால் தமிழ் அழகாக இருக்குது, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், அதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் நடக்க வேண்டும், இதுதான் கிறிஸ்டியன். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அவனும் 4 நாள் சம்பளத்துக்கு போதும், அவ்வளோ போதும், ஒரு புடவை 20,000 ரூபாய்க்கு அவன் எடுத்துக்குவான், உனக்கு 4 நாள் சம்பளம், ஒரு 2,500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துக்குவோம், தப்பே கிடையாது, உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். யாரையோ பார்த்து நம்முடைய வாளை நாம் வெட்டி கொள்ள வேண்டாம். கிறிஸ்தவர்கள் அது உயர்ந்தது இது தாழ்ந்ததெல்லாம் அல்ல, அவர்களுக்கு அது போதும், எனக்கு இது போதும்,
பிரிய மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது உயரிய எண்ணத்தை குறிக்கவில்லை, மேட்டிமையானவைகள் உனக்கு பெரிதானவைகள். அது உனக்கு பெரிதானது, உனக்கு பெரிதானவைகளை நீ சிந்திக்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது குறிப்பு 16 வசனத்தில் பார்த்தோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லுவது. அவங்கெல்லாம் தாழ்மை உள்ளவங்க, நான் உயர்ந்தவன். எந்த தாழ்மை உள்ளவர்கள் என்றால், உங்களுடைய பொருளாதார நிலையில், சமூக சூழ்நிலையில், கல்வியில் பின்தங்கி இருக்கிறவர்கள், அவங்களோடு கூட ஒன்றாக டேக் ஆஃப் ஆக, அவங்களோடு கூட உங்களுக்கு பயணிக்க தெரிய வேண்டும், அவங்களோடு கூட உங்களுக்கு பயணிக்க தெரிய வேண்டும். இப்போ எங்கூட அருமையான தம்பிமார் வருவாங்க, நாங்கள்லாம் காரில் தூர இடத்துக்கு போவோம். உலக பிரகாரமாக சொல்கிறேன், நல்லா சந்தோஷமாக அந்த பிள்ளைகளோடு பேசி கொண்டிருப்பேன், நல்லா சிரித்து மகிழ்ந்து போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ 10 காசு சொல்லிடுறேன்னப்போ உங்களுக்கு குறைஞ்சிது, நல்ல சந்தோஷமாக வருவோம். அப்போ எனக்கு வந்து நான் வந்து வெறும் கப்பெல்லாம் அவங்ககிட்டலாம் பேச தெரியாது, இந்த கதை பேசணுங்கிறக்க சொல்லலை, விளங்குறக்க சொல்கிறேன். எல்லாரோடையும் இணங்கி போக தெரியணும். இன்டலெக்சுவல்ஸாக இருக்காங்களோ அவங்களோட இன்டலெக்சுவலாக பேசிக்கணும். ஒருவேளை உலகப்புற அதே சத்தியத்தை ஏழை மக்களுக்கும், அது ஏழை தாழ்மை என்பது குறைவல்ல, நம்மோடு கூட ஒரு பொருளாதார நிலையில், கல்வி நிலையில், சமூக நிலையில் மாறுபட்டிருப்பார்கள். எல்லாரோடும் நம்ம இணைந்து போக தெரியும், பயணிக்க தெரியும். டேக் அப், அந்த இணங்குங்கள் என்பது அந்த கிரேக்க சொல்ல பவுல் என்ன எழுதியிருக்காரு, எல்லாரோடும் உங்களுக்கு பயணிக்க தெரிய வேண்டும். அப்போ உங்களோடு கூட குறைவாளத்திலும் இறங்கி பயணிக்க தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை ஒரு உலக பிரகாரமான நம்ம படித்தோள் இருக்கிற சபை, ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய படித்தவங்களாக இருக்கிற சபையிலேருந்து ஒருத்தர் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு வந்திருந்தார். அவர் என்ன, ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தார். அந்த ஹோட்டலில் இந்த முள்கரண்டி கத்தியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் சிறு வயதுலேயே எங்கள் அப்பா அதில் என்னை பழக்கியிருந்தார்கள். நான் அந்த முள்கரண்டிலாம் வச்சு சாப்பிட்டேன். அவர் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு இருந்து, இந்த ஸ்பூன் அண்ட் ஃபாக் இங்கே இவ்வளவு நல்லா உபயோகிப்பீங்களா நிறையன்னு கேட்டேன். இல்லை, பெந்தகோஸ்த பாஸ்டருக்கு இதெல்லாம் உபயோகிக்க தெரியாதுன்னு நினச்சேன்னார். பிரியமானால எனக்கு ஸ்பூன் அண்ட் ஃபாக்கும் உபயோகிக்க தெரியும், கயந்தி பவன்லேருந்து நல்லா சாப்பிடவும் தெரியும், ரெண்டையும் சந்தோஷமாக செய்வேன். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், கன்னியாகுமரியில் ஒரு ஏழு அம்மா, நாங்கள் திருமணமான புது, எங்களை வரவேற்றாங்க. என்ன செய்யணும் தெரில, அவங்க வீட்டில் யாருமே இல்லை, கை கால் உங்களுக்கு ஓடலை. கடைசியில் ஒரு ரெண்டு கோவலையில் தண்ணியும் ரெண்டு பெரிய துண்டு கறிப்பட்டியும் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க உள்ளே போனோம்னா சிஸ்டர் கேட்டாங்க, என்ன செய்யணும், நாங்கள் இதை கடி இதை குடி அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாத்துடைய இணைந்து டேக் ஆஃப் ஆக தெரியும். ஐயோ, இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிடும், ஹெல்த்துக்கு ஒத்துக்கொள்ளலைங்கிறது வேறு. தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொன்னால், அவங்க ஹம்புள் என்ற அர்த்தம் அல்ல, ஒரு ஸ்டேட்டா, ஒரு நிலை, நம்மோடு குறைந்த நிலையில் உள்ளவர்களோடு நமக்கு பயணிக்க தெரிய வேண்டும். அது ஒரு கிறிஸ்தவளுடைய நல்ல வாழ்க்கை முறை, கிறிஸ்தவளுடைய நல்ல வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, 24வது குறிப்பு, முன்னையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். நம்ம பார்வையிலே நம்ம தான் பெரிய ஆள், நான் தான், எனக்கு தான் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நாம் நம்மையே குறித்து நினைக்கக்கூடாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு 17 வசனத்திலிருந்து வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது, அதனால் 17 வசனத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய முறை உங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன். இது வாழ்வியல், கிறிஸ்தவங்க இப்படி தான் வாழ வேண்டும். 17 வசனம் வாசியுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இங்கே தீமை என்றொன்று பெரிய ஈவில் அப்படிலாம் நினைக்காதீங்க. காயம், நீங்கள் மார்ஜினில் குறித்து கொள்ளுங்கள். தீமை என்ற சொல் அந்த இடத்துல ஹர்ட், காயம். ஒருவர் உங்களை காயப்படுத்தினா உடனே திருப்பி அவங்கள காயப்படுத்தாதீங்க. ஒருவர் ஏதோ உங்களை காயப்படுத்தின, கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா, அவன் நம்ம மனசை புண்படுத்திட்டான்னா அவனை நார் நாராக கிழிச்சிடணும், அப்படி இருக்காது. ஒருவர் உங்களை காயப்படுத்த, இல்லை மனைவி ஒன்று சொல்லிவிட்டு அவளை எப்படியாவது ஹர்ட் பண்ணும், இல்லை மாமியாரை ஹர்ட் பண்ணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஊண்டு பண்ணிடணும், ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள புண்படுத்திடணும். எனக்கு அப்படி சொன்னாங்க, நான் திருப்பி சொல்லிடுவேன், அப்படி இருக்காதிங்க. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் வாழணும்,
உங்களை ஒருத்தர் ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் அதற்கு பதிலாக ஒருவரையும் ஹர்ட் பண்ணாதேயுங்கள். 26வது குறிப்பு 17வது வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இது வந்து கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. மூல பாஷையில் பவுல் இப்படி சொல்லலை, எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்பதை நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து கொள்ளுங்க. முன்னதாகவே ஏற்கனவே, இன் அட்வான்ஸ், கன்சிடர் டு பி யோக்கியன். யோக்கியனாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி முன்னதாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நான் யோக்கியனாக நடந்துக்கணும். எப்படி யோக்கியனாக நடந்துக்கலாம்? என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் யோக்கியனாக நடக்கணும். என் மனைவிக்கு முன்பாக, என் கணவனுக்கு முன்பாக நான் யோக்கியனாக நடக்கணும். எப்படி நான் நடந்தால் யோக்கியனாக நடக்கலாம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பிரியமல்லை, பார்ப்பதற்கும் கன்சிடருக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்க. நான் என்ன செஞ்சால் யோக்கியமாக நடக்கலாம், நான் எப்படி பேசணும், நான் அப்பா வீட்டுக்கு குடிச்சிட்டு வரேன், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் யோக்கியமாக நடக்கணும், என் கணவனுக்கு முன்பாக நான் யோக்கியமாக நடக்கணும். ஒருவேளை பிள்ளைங்க பயப்படலாம், மனைவி பயப்படலாம், ஆனால் யோக்கியன்னு சொல்ல முடியுமா? யோக்கியன் என்பதற்கு எதிர்ப்பது என்னன்னு சொன்னால் அயோக்கியன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழில் இந்த அகரம் என்ன முன்னொட்டு வருமானா, அகரம் என்ற எழுத்து முன்னொட்டாக வருமானம், முன்னால் ஒட்டிக்கிட்டு வருமானா, எதிர்மறையாக மாறிடும். நீதி அநீதி, நியாயம் அநியாயம், யோக்கியன் அயோக்கியம். அயோக்கிய பயடா, குடிகார பய, திருட்டு பய, சும்மா பார்த்தா சிரிப்பான், அயோக்கியம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நான் வந்து யோக்கியனாக காணப்படணும். இதுக்கு முன்னாலேயே பிளான் பண்ணேன், நான் என் வேலை சத்தில் இருக்கேன், எப்படி நான் யோக்கியன்னா அங்கே நடந்துக்க முடியும். அவன் ரொம்ப யோக்கியஸ்து, இங்கே ஆஃபீஸில் சொல்கிறாங்க, அவன் இந்த ஏசு ஏசுங்கிறான்ப்பா, அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கலப்பா, ஆனால் ரொம்ப யோக்கியமான ஆளுப்பா சொல்கிறாங்க இல்லையா? எப்படி நான் யோக்கியனாக நடந்து கொள்ளணும்? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலாம், அவன் ரொம்ப யோகியன், அவர் யோகியர், அயோக்கியத்தனை ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்போ ஒரு கிறிஸ்துவர்கள் எப்படி வாழ வேண்டும்? யோக்கியனாக வாழ வேண்டும், யோக்கியஸ்தனாக வாழ வேண்டும். அதுக்கு முன்னதாகவே பிளான் பண்ணிக்கோ, கன்சிடர் இன் அட்வான்ஸ். மனுஷருக்கு முன்பாக மாத்திரம் யோக்கியனாக இருந்த பொருள் இல்லை, நீ எல்லா இடங்களிலும் யோக்கியனாக நடந்து கொள்ள முதலே நல்லா பிளான் பண்ணிக்கோ. பிளான் பண்ணிக்கோ என்றல்ல, கவனமாயிரு என்ற ஒரு பொருள். எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. கர்மேல் கிறிஸ்தவ சபை, கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்திகளை தருகிறார். வெறுமனே ஒரு ஆண்டு ஒன்று வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், பாஸ்போர்ட் தருவார், கார் தருவார், மோர் தருவார் என்றல்ல. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும், இதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை நம்ம உலகத்துக்கு காட்டி கொடுப்போம் என்று சொன்னால், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த யாக்கோபின் தேவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜாதிகள் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்களாம்? அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வழியை போதிப்பார்கள், வாழ வேண்டிய வழியை போதிப்பார்கள். இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு போடா அப்படிமா, ஏன் அங்கே கோயிலுக்கு போனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யோக்கியமாக வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என் பிள்ளை அங்கே போட்டு, என் பிள்ளை அந்த கோயிலுக்கு போட்டு, என் பிள்ளை கோயிலுக்கு போனால் அங்கே டான்ஸ் ஆட படிக்கிறேன், என் பிள்ளை கோயிலுக்கு போனால் லவ் பண்ண படிக்கிறேன், என் பிள்ளை கோயிலுக்கு போனால் அப்பா அம்மாவை மதிக்காமல் இருக்க படிக்கிறான்னா, யார் அவங்க பிள்ளைய கோயிலுக்கு அனுப்புவா? கோயிலுக்கு போகாத அவங்க கூட சேராதம்பாங்க. ஆனால் இதே பிள்ளைகள் அங்கே கிறிஸ்தவ கோயிலுக்கு போனால் அங்கே யோக்கியமானதை கற்றுக் கொடுப்பார்கள், வாழ சொல்லிக் கொடுப்பார்கள் என்ற மனைவியை பார்த்து கண்டிப்பாக போ. எப்படி கண்ணன்னு கீழ்படணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, கணவன்கிட்ட வந்து எப்படி மனைவிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிரியமானவர்கள், இது வாழ வேண்டிய முறை. நீங்கள் யோக்கியமானதை கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மோசியுங்கள் 18வது வசனம், 27வது குறிப்பு. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பைபிளில் சொல்லியிருக்குங்க,
கூடுமானால் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்குது. நான் எல்லா மனுஷரோடையும் சமாதானம் இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மாத்திரம் சமாதானமாக இருக்கவே முடியாதுங்க, அவரோட சமாதானமாக இருக்கவே முடியாது. கூடுமானால் தான் இருக்க சொல்லுது, அவரோட இருக்க முடியாது. ஐயோ, அவள் பொம்பளையா பேய், அவட்ட போய் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அது ஒரு மனுஷியாக இருந்தால் சமாதானமாக இருக்கலாம். பைபிள்லேயே சொல்லியிருக்கு கூடுமானால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது முடியவே முடியாது, அது சரியான ராட்சசி மாமியார். அது அவட்ட போய் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? மருமகளா அவட்ட போய் எப்படி இப்படி உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க. இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டார். கூடுமானால் என்பது உன்னால் முடியுமானால் என்றல்ல, உன்னால் கூடியவரை, கூடுமானவரை. எக்ஸ்ப்ளோர் ஆல் பாசிபிலிட்டிஸ் எப்படி எப்படி எனக்கு அவரோட சம, அவர் நல்லவரா கெட்டவரா, அந்த மாமியார் நல்லவளா கெட்டவளா, அந்த மருமகன் நல்லவளா கெட்டவளா என்றல்ல, என்னால் இயன்றவரை, எனக்கு எவ்வளோ கிருபை இருக்கிறேன், எவ்வளோ பைபிள் வசனத்தை கேட்டிருக்கிறேன், எவ்வளோவா நான் சபைக்கு போகிறேன், எவ்வளோவா நான் ஜபிக்கிறேன், எனக்கு எவ்வளோ அபிஷேகம் இருக்குது, நான் எப்படிப்பட்ட பின்னணியில் வளர்க்கப்பட்டேன், எனக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு எப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்திருக்கிறேன், என்னுடைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வைத்து அவங்களோட என்னால் சமாதானம் இருக்க முடியுமா முடியாதுன்னு நினைக்கிற வழியும் அவங்க எப்படிப்பட்டவங்க நான் பார்க்கல. அவங்க எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், அப்படி மோசமாக இருக்கிற அவங்களோட சமாதானமாக இருக்க எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அந்த பாசிபிலிட்டிஸ் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. என் மாமியார் ரொம்ப நல்ல மாமியார், அதனால் நான் அவள் கூட சமாதானமாக இருக்கேங்கிறது புத்தியினும். என் மாமியாரை பற்றி இப்போ கன்சிடரேஷன் இல்லை, எனக்கு எப்படிப்பட்ட கிருபை இருக்குது, எனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குது, நான் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வர்றேன், என் சர்ச்சில் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் வீட்டில் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்னுடைய கல்ச்சர் என்னுடைய கலாச்சாரம் என்ன, என்னுடைய பண்பாடு என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன. இப்போ என்னால் அவங்களோட சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாது. எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக வருமானா நான் யாரோடு இருக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்பது அல்ல, எனக்கு அது பாசிபிளாக இல்லையா, எனக்கு அது பாசிபிளாக இல்லையா. அதனால் அந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடுமானால் என்றால் கூடும், என்னால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு. அது என்னை பொறுத்தது, அவர்களை பொறுத்தது அல்ல, அது என்னை பொறுத்தது. என்னால் கூடும், கூடுமானால், கூடுமான அளவு, என்னால் முடிந்த அளவு, எனக்கு முடியும், எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவு. அந்த அளவு அவர்களை பொறுத்ததல்ல, என்னை பொறுத்தது. அந்த அளவு என்னை பொறுத்தது, அவர்களை பொறுத்ததல்ல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எத்தனை டிகிரி கெட்டவங்க என்றல்ல, நான் எத்தனை டிகிரி நல்லமே, எனக்கு எத்தனை டிகிரி கிரேஸ் இருக்குது, இந்த கிரேஸை பொறுத்தது. பிரியமானவர்களே, நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகொள். எப்படி சமாதானமாக இருக்கலாங்கிறத நீங்கள் தேடி அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உண்டோ அதை செய்யுங்க. ஸோ இட்ஸ் ஹோலி டிபெண்டிங் ஆன் யூ. சமாதானத்தை நீங்கள் தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, சீக்கிரமாக, இன்றைக்கு ஒரு சில அநேக காரியங்கள் இருக்கின்றன, சற்று வேகமாக குறிப்புகளை சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறேன். 28 குறிப்பு 19 வசனம் வாசியுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல், பழி வாங்குதல் என்றால் அந்த தவறுக்குரிய தண்டனையை கொடுப்பது, பழிக்கு பழி, ரிவெஞ்ச், பழி வாங்குதல், அந்த தவறுக்குரிய தண்டனையை கொடுப்பது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அதுக்கு என்ன பழி கொடுக்கணும், அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நானே கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல், நீங்கள் தவறுக்கு தண்டனை கொடாமல், நீங்கள் தவறுக்கு தண்டனை கொடாமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தேவன் கோபப்படுகிறதற்கு இடம் கொடுங்கள், தேவன் கோபப்படுகிறதற்கு இடம் கொடுங்கள். நீங்களே அதுக்கு பதிலுக்கு தண்டிச்சிடாதீங்க. நீங்கள் விளங்குறதற்காக நான் சொல்லி, தம்பி ஜேம்ஸ் ஒரு நிமிஷம் வாங்க. அப்படி ஏதோ ஒரு கோபத்தில் வாங்க வாங்க,
இதோ ஒரு கோபத்தில் தம்பி ஜேம்ஸ் ஒரு அடியை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் ஒரு கோபத்தில் அடிச்சிட்டாங்க, என்னோட என்ன என்னை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நான் போட்டு அடி அடின்னு பின்னிடுறேன் அவரை திருப்பி. அவர் எத்தனை அடி அடித்தாலும் அமைதியாக வாங்கிக்கிறார், பாஸ்டர் தானே அடிக்கிறாரு. இப்போ மேலேருந்து ஆண்டவர் பார்க்கார், இவர் என்னை அடித்தவொடனே ஆண்டவருக்கு என்ன வரணும், என்னடா என் ஊழியக்காரனை அடிச்சிட்டியா அப்படின்னு கோபம் வரணும். அவர் கோபப்படுறதுக்குள்ள நான் பிடிச்சி இவர் அடி அடின்னு அடிக்கும்போது கடைசியில் ஆண்டவருக்கு யார் மேலே இறக்கம் வந்துடுச்சா, இவர் மேலேனா அந்த போய் ஒரு அடி அடித்து இந்த அடி அடிக்கானவெல்லாம் மனுஷனான்னு சொல்லி இவர் மேலே இறக்க வந்துடுச்சான். இப்போ தேவனுக்கு இவர் மேலே இறக்க வந்தோன்னு இப்போ தேவன் யாரை அடிப்பார், யார் அடிப்பார், அதனால் நீ அடிக்காமல் இருந்துரு. அவர் பார்த்துக்குவார், கோபாக்கு இன்னைக்கு இடம் கொடு என்று சொன்னால் இவர் செஞ்ச தப்புக்கு ஆண்டவரை தண்டிப்பதற்கு நீ என்ன செஞ்சிரு, இடம் கொடுத்துரு. நீ தண்டிக்க ஆரம்பித்தன்னா அவர் ஒருவேளை அவன் மேலே இறக்கப்பட்டு ஒன்றை பின்னிட போகிறார். தேங்க்யூ தம்பி. இந்த கோபாக்கு எனக்கு இடம் கொடுனா ஆண்டவர் நியாயமாக தண்டிப்பார். நேற்று நான் அதை உட்காந்து தியானித்து கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு நூலில் இருந்து அல்ல, எனக்கு ஆண்டவர் 7 குறிப்புகளை கொடுத்தார். அதை ஒரு 7 ப்ரோக்ராம் மெசேஜாக இப்போ நான் பேச விரும்பலை. ஏன் நம்ம பழி வாங்கக்கூடாது? முதலாவது இந்த குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. முதலாவது, நோ கிரைம் கேன் பி பனிஷ்ட் டுவைஸ். சட்டப்படி எந்த ஒரு தவறுக்கும் 2 தண்டனை கிடையாது. ஒரு தவறுக்கு நான் தண்டிச்சிட்டேன்னா ஆண்டவர் தண்டிக்க முடியாது. ஒரு தவறுக்கு ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். ஒரு தவறுக்கு 2 தண்டனை கிடையாது. நான் தண்டிச்சிட்டேன்னா அவர் தண்டிக்க முடியாது. அவர் தண்டிக்கணும்னா நான் தண்டிக்கக்கூடாது. அப்போ முதலாவது குறிப்பு, நம்ம ஒரு தவறுக்கு பழிக்கு பழி, அவங்க ஒரு வார்த்தை சொன்னோம் நம்ம சொல்லிட்டோம், அவங்க அடிச்சோம் நம்ம அடிச்சிட்டோம், அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க நம்ம பண்ணிட்டோம். சிலர்லாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ஜவாடால சொல்லுவாங்க, வம்பு சண்டைக்கு போகிறதே கிடையாதுங்க, வந்த சண்டையே இது பரிசுத்தத்தின் ஒரு அளவு, வம்பு சண்டைக்கு போகிறது கிடையாது, வந்த சண்டையை விடுறது கிடையாது, அப்படிலாம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட தெரியணும். ரெண்டாவதாக, பனிஷ்மெண்ட் ஷுட் மேட்ச் காட்ஸ் பீனல் கோட். இப்போ இதுக்கு வந்து எத்தனை தென்ன தண்டனை, இப்போ நம்ம ஐபிசின்னு சொல்கிறோம், இந்தியன் பீனல் கோட், இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்தியன் பீனல் கோட் இல்லைன்னா தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டம். இந்த தப்புக்கு இந்த தண்டனை, இந்த தப்புக்கு 40 அடி, இந்த தப்புக்கு 40 அடி அப்படிங்கும்போது 41 அடி அடிச்சிட்டாலும் தப்பு, 39 அடி அடித்தோம்னா அந்த தண்டனை, அந்த தவறுக்குரிய தண்டனையே கொடுக்கலை, சரியான தண்டனை கொடுக்கலை. அப்போ கரெக்டான தண்டனை கொடுக்கணும். இப்போ தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த தப்புக்கு என்ன தண்டனை, அது அவருக்கு தான் தெரியும். நம்ம வந்து கூட்டியும் கொடுத்துடக்கூடாது, குறைச்சும் கொடுத்துடக்கூடாது. அதனால் நாம் தண்டிக்க முடியாது, நாம் பழி வாங்க முடியாது. மூன்றாவது குறிப்பு, ஒரு லாங் அபைடிங் சிச்சுவேஷன். சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவர்கள் சட்டத்தை ஒருபோதும் தங்க கையில் எடுக்க மாட்டாங்க. சட்டத்தை ஒருவரும் தங்க கையில் எடுக்க மாட்டாங்க. அந்த சட்டம் தன் கடமையை செய்யும். சில தலைவர்கள் சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ண போறீங்க, சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றோம். ஒருத்தன் திருடனை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு அவனுக்கு தான் தண்டனை என்று சொல்லி தண்டனை கொடுக்க முடியாது. அப்படி தண்டனை கொடுத்தா நம்ம தண்டனைக்கு தப்ப மாட்டோம். ஒரு திருடனை பிடிச்சி அங்கே இருக்க ஒருத்தன் அடித்து அடிக்கிற அடியெல்லாம் செத்து போயிட்டான், செத்து போயிட்டான்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து செத்தா கூட உடனே போலீஸில் என்ன சொல்லுவாங்க, உடனே யார் அவனை அடிக்க சொன்னான், கோர்ட்டில் தீர்மானிக்கணும் அவனுக்கு என்ன தண்டனை, நீ எப்படி போலீஸ் அடிக்கலாம், கஸ்டடியில் எப்படி சாகலாம், கஸ்டடி டெத் அப்படின்னா உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க, அவருக்கு வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, யார் அடித்து கொண்டுட்டார் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுங்கங்கிறாங்க. ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரிக்கும் தண்டிக்கிற அதிகாரம் இல்லை, அது ஜட்ஜு தான் செய்யணும். இவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் போடணும், இவருக்கு அடி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இதெல்லாம் சொல்ல வேண்டியது யார், நீதிபதி. அதனால் நம்ம ஒருவரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. இப்போ பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம திருப்பி அவர்களை தண்டிப்பதற்கு நமக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, சட்டத்தில் உரிமை கொடுக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, நான்காவதாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, நான்காவது குறிப்பு, அவங்க திருந்துறதற்காக நம்மிடத்தில் வந்து நண்பராக மாறுவதற்காக இத்தனையோ சான்ஸ் இருக்குது. தேவன் அவங்கள தண்டிப்பாரானால்
ஒரு காலகட்டத்தில் நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருவாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், சத்துரு அழிவதை விட, சத்துரு இல்லாமல் போவதை விட சத்துரு என் கட்சியில் சேருவது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். சத்துரு அழிந்து போவதை விட சத்துரு இல்லாமல் போவதை விட அந்த சத்துரு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். சத்துரு இல்லாமல் போகிறது ஒன்று, அந்த சத்துருவே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான், என் சைடில் சேர்ந்துட்டான், எனக்கு சப்போர்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். அது நீங்கள் அவனை பனிஷ் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஆனால் தேவன் பனிஷ் பண்ணால் ஒரு காலத்தில் பெரிய விக்ட்ரி, அவன் உங்கள் டீமுக்கு வந்துடுவான், அவன் உங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஐந்தாவதாக பிரியமானே, மற்றவர்களுக்கு தண்டிக்கிறனா நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கும். ஏதோ ஒரு புருஷன் தவறு பண்ணிட்டான், அந்த சண்டை போடுறாங்க, அந்த மனைவி எத்தனை பேர் யோக்கியமான பெண்கள் அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி வந்தார். இல்லை மனைவிட்ட புருஷன் அவ்வளோ சண்டை போடுறான், இவன் என்ன யோகி என்ன என்றால் கேள்விக்குறி வந்துடுது. பெரியம்மானவர்களே, பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியை அவனை கற்றுக்கொடு. அப்போ தகப்பன் பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், இதை செய்ய இதை செய்யாத, இப்படி போ இப்படி போகாது. ஆனால் கணவன் மனைவிக்கு தலையாக இருப்பது மனைவி நடக்க வேண்டிய வழியிலே மனைவியை நடத்துவதற்காக. அவள் முதிர்ந்தவள், அறிவு அவளுக்கும் உண்டு, அவளுக்கும் வயது வந்திருக்கிறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவளுக்கும் தெரியும். அங்கே தலைவனாக இரு என்பது பாதுகாப்பாக இரு, பொறுப்பாக இரு என்பது தான். அவன் நடக்க வேண்டிய இப்படி கொடுத்து இப்படி நில்லு, இங்கே நிற்காது, அங்கே உட்காரு என்று சொல்லுகிறதுக்கு மனைவி வந்து ஒரு குழந்தை இல்லை. பிள்ளையாண்டானை நடத்துறது போல் மனைவியை நடத்த முடியாது. அப்போ அதில் ஒரு அறிவு நமக்கு, மனைவிக்கு தலையாக இருப்பது வேறு, பிள்ளைகளுக்கு நாம் தலையாக இருப்பது வேறு. அப்போ நம்ம ஒரு தகப்பனாக பிள்ளைகளை கண்டிப்பது வேறு, ஒரு அதிகாரியாக அங்கே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு சில நடவடிக்கைகளை எடுப்பது வேறு. பழிக்கு பழி வாங்குவது, ஒரு செய்த தவறுக்காக அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பது, நாம் பாதிக்கப்பட்ட பிள்ளைனால அவர்களை தண்டிப்பது அப்படின்னு சொன்னால் நம்ம யோகியனாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க நீதிபதி, நீதிபதி இப்படி தப்பு பண்ணலாமா, நீதிபதி இப்படி லஞ்சம் வாங்கலாமா, நீதிபதி கையொட்டு வாங்கலாமா, நீதிபதி வாழ்க்கையில் இப்படி குற்றம் இருக்கு. ஏன்னா நீதிபதி என்ற ஒரு நிலைக்கு வரும்போது, ஒரு நீதி அரசர் என்ற நிலைக்கு வரும்போது அவர் குற்றமற்றவராக இருக்க வேண்டும் என்று சமுதாயம் எதிர்பார்க்கிறது. உங்கள் நீ முதல் கல்லை எறிகிற உனக்கு தகுதி இருக்கிறதா, இந்த கல்லை எறி எனக்கு தகுதி இருக்கிறதா, அவங்கள பழி வாங்க எனக்கு தகுதி இருக்கிறதா, நான் யோகியனா என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவது, நம்ம ஒரு தண்டனை கொடுக்குறோம், நம்ம ஒரு தீர்ப்பு சொல்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்மகிட்ட அந்த தீர்ப்பில் தவறு இருக்கலாம், நம்ம பார்க்கறதில் தவறு இருக்கலாம், தவறாக நம்ம பார்த்துருப்போம், தவறாக நாம் புரிந்து கொண்டிருப்போம், அதனால் நம்முடைய தீர்ப்பும் தவறாக போய்விடும். உலக பிரகாரமாகவே உள்ள பெரிய பெரிய நீதிமன்றங்களில் தவறாக தீர்ப்பு செயலிடுறாங்க, குற்றம் செய்யாதன குற்றம் சாட்டிடுறாங்க. இதுவரைக்கும் உள்ள வழக்குகளில் குற்றம் புரியாதவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த வழக்குகள்லாம் கூட இருக்குது. பின்னால் தான் தெரியுது அது தப்பாக தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க சாட்சிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு சட்ட விதிகளின்படியில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் பிறகு தான் தெரியுது அது தவறு என்று. பிரியமானவர்களே, ஒருவன் ஒருத்தனை கொண்டுட்டான்னு சொல்லி தூக்கில் போட்ட பிறகு அந்த செத்தமேன்னு நினச்சவன் உயிரோடு இருந்திருக்கான், ஆனால் அவனை கொண்டான்னு சொன்னவனை செத்து போயிட்டான். இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு. அதனால் பிரியமானவர்களே, இதான் நமக்கு இருக்கிற ஒரு ஹையஸ்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் தேவன் தான், இதை உலக பிரகாரமான சட்டத்தில் நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தேவனுக்கு தான் கரெக்டாக தெரியும். நம்ம அறிந்திருக்கிறது குறைவுள்ளது, அதனால நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஆண்டவருடைய வேலை. அவனுக்கு எத்தனை அடி அடிக்கணும், அவன் செஞ்ச தப்புக்கு என்ன மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வேலை. அந்த வேலையை நீ கையில் எடுக்காது. ஒரு நீதி அரசர் உட்கார வேண்டிய நாற்காலில் போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. உனக்கு 3 வருஷம் உனக்கு 8 வருஷம்னு சொல்லி நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அது உட்கார வேண்டியவர் நீதி அரசர் உட்கார வேண்டிய நாற்காலி. அதே போல் இது தேவன் உட்கார வேண்டிய நாற்காலி. தேவன் உட்கார வேண்டிய நாற்காலில் நாம் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தீர்ப்பு செய்ய முடியாது. தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தேவனிடத்தில் என்ன செய்திருங்க,
விட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 29வது குறிப்பு இது ரொம்ப முக்கியமானது, மிக சுவாரஸ்யமானது. 20வது வசனம் வாசியுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இந்த வசனம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சற்று கவனமாக இருங்கள், இல்லாவிட்டால் தவறாக புரிந்து கொள்வீர்கள். திரும்ப வாசியுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, புரியுது. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அவன் தானமாய் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒரு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால், இப்படி அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதினால், அவனுக்கு பானம் கொடுப்பதினால், அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்படியே குவித்து ஒரு வைக்க போற மாதிரி அவன் மேல அப்படியே குவிச்சு வைக்கிற அப்படிங்கிறார். என்னங்க அநியாயமா இருக்குது? சத்துரு தலையில அக்கினியை குவிக்க சொல்லி இருக்குதா? இது ஒரு பிழை இருக்குமே. நம்முடைய தேவன் அன்புள்ள சத்துருக்காக உயிரை கொடுத்தார். சத்துரு தலையில போய் அக்னியை குவிக்கலாமா? நம்ம அவனுக்கு உதவி செய்கிறதுலே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம அவனுக்கு உதவி செய்கிறதே அவன் தலையில நெருப்பு வைக்கிறதுக்கு உதவி செய்கிறோம். அது நமக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஆவிக்கு ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இது வேதத்தில் ஒரு வசனத்தை அப்படியே மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 25:21-22 இப்படியாக வாசிக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நீதிமொழிகள் 25:21-22 பாருங்க. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நீ அப்படி செஞ்சா கர்த்தர் உனக்கு ரிவார்டு கொடுப்பாரா? என்னங்க அநியாயமா இருக்குது? என்ன அநியாயமா இருக்குது? பிரியமானவர்களே, இது அண்டைக்குள்ள ஒரு வழக்கச்சு, ஒரு மெட்டஃபர், ஒரு ஓமை. அக்கினி தழலை குவிப்பாய் என்பது ஒரு ஓமை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இப்போ நிலக்கரி சுரங்கத்தில் அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கிறோம். கோல்டு ஃபீல்ட், தங்க வயலில் அந்த தங்க கட்டி வெட்டி எடுக்கிறோம். வெள்ளி அந்த மண்ணோடு அதை வெட்டி எடுக்கிறோம். அது அந்த மண்ணெல்லாம் அதில் கலந்துருக்கும். அந்த மண் தான் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு இலை மாதிரி தான் அந்த வெள்ளியோ பொன்னோ இருக்கும். இப்போ அந்த ஓரை கொண்டு வந்து அந்த ஓருக்கு மேலே எவ்வளவு நெருப்பை குவிக்க முடியுமோ அவ்வளோ நெருப்பை குவிக்கணும். இந்த ஓருக்கு மேலே நெருப்பை குவிக்க 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 அந்த ஓர், ஓருங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம், அந்த ரா மெட்டீரியல், அந்த மண், அந்த வெள்ளி வெட்டி எடுத்து கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஓர், அந்த ஓர் அப்படியே அதிலிருந்து உருகி அந்த வெள்ளி தனியாக வர ஆரம்பிக்கும், அந்த தங்கம் தனியாக வர ஆரம்பிக்கும். அது உருகி வர்ற வரைக்கும் அதுக்கு மேலே அக்கினியை குவிச்சிக்கிட்டே இருக்கணும். அக்கினியை குவிக்க 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 அந்த வெள்ளி உருகி வந்துடும். அப்போ நீ அவங்கள பனிஷ் பண்ண என்றல்ல, நீ அவங்களுக்கு நன்மை செய். எந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வெள்ளி வெளியே வருகிற வரைக்கும் நீ அவங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டே இரு. அப்படி மேலே 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 குவிக்கிற மாதிரி நீ நன்மை செய்து கொண்டே இரு, அந்த வெள்ளி உருகி வெளியே வந்துடும். இதை நல்லா விளக்க வேண்டுமென்றால் ஒரு அருமையான திருக்குறள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு திருக்குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். பிரியமல்ல, அதனால தான் திருக்குறள் கிறிஸ்தவ இலக்கியம் என்று சொல்லுகிறோம். இந்த ஒரு தத்துவம், இந்த ஒரு சித்தாந்தம் அதுக்கு முன்பாக எந்த சங்க இலக்கியத்திலும் கிடையாது. துஷ்ட நிகிரகம் சிஸ்ட பரிபாலனம்னு சொல்லியிருக்காங்க. துஷ்டரை அழிச்சிரு, சிஸ்டரை இன்பமை பிடித்தவர்களுக்கு உதவி செய், பரிபாலனி. பிரியமானவர்களே, ஆனால் அவங்களுக்கு நல்லது செய்துக்கிட்டேருன்னு சொல்லி எந்த இலக்கியத்திலும் அதற்கு முன்பாக இல்லை.
இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்கள் பின்னால் உள்ள சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் வந்த பிறகு எழுதப்பட்ட தமிழ் சித்தாந்தங்கள் அது கிறிஸ்தவத்தை பின்பற்றிய நூல்கள் என்று சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்தவத்தில் மாத்திரம் சொல்லப்பட்ட இந்த சத்தியம், இது கிரேக்க இலக்கியத்திலேயோ கிரேக்க பாபிலோனிய இலக்கியத்திலோ இது இல்லை, நம்முடைய வேதத்தில் இருக்கு. இன்னா செய்தாரை, அப்படியானால் உனக்கு தீங்கு செய்தவர்களை, இனிமை இல்லாத காரியங்களை செய்தவர்களை, தீங்கு செய்தவர்களை ஒறுத்தல், தண்டித்தல், இன்னா செய்தாரை ஒறுத்தல் தண்டித்தல், அவர் நானே அவர் வெட்கப்படும்படிக்கு, அவர் வெட்கப்படும்படிக்கு நன்னயம் செய்துவிடல், நல்ல காரியங்களை செஞ்சு விட்டுரு. அப்போ அவங்க வெக்கப்படும்படிக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு நேரம் சாப்பாடு இருக்காங்க, பசியாக இருந்தாங்கன்னு தான் தின்னு தொலை, நீ என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல நான் அவனுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சாப்பாடு போடுறதெல்லாம் கூட கொஞ்சம் கோவப்படுவான், இந்தா இதை குடி குடிச்சு தொலை, நீ என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல நான் தாரேன் அப்படி இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, ஒரு நேரம் தண்ணி கொடுங்க, ஒரு நேரம் உடல் கொடுங்க, எது வரைக்கு அவங்க வெட்கப்படுகிற வரைக்கும் நல்லது செய்யுங்க, அவங்க நாணமடையும் வரைக்கும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, ஒரு நேரம் சாப்பாட்டில் நாணமாட்டாங்க, ஒரு நேரம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோன்னு அவங்க நாணமாட்டாங்க, ஐயோ என் மருமகளை இப்படி கொடுமைப்படுத்தி விட்டு நீ எனக்கு ஒரு நேரம் தண்ணி கொடுத்தாலே என்றல்ல, ஒரு நேரம் தண்ணி குடிப்பீங்க வாங்க மாட்டாங்க, இன்னொரு நேரம் கொடுக்குற தண்ணியை மூஞ்சில் கொட்டுவாங்க, இன்னொரு நேரம் தண்ணி கொடுக்கும்போது இல்லை தண்ணி இருக்கோ விஷம் இருக்கோ தெரியலேன்னு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. அதான் குவிக்கிறது, குவிக்கிறது. இப்படியெல்லாம் செய்தும் நான் எவ்வளோ மோசம் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிற வரைக்கும் செய்யுங்க. இப்படிதான் கிறிஸ்தவங்க வாழணும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை, தீமை செய்தவர்களுக்கு, இனிமை இல்லாத காரியத்தை தவறான காரியத்தை உங்களுக்கு செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒருத்தல் பெரிய தண்டனை, அவங்க நானும் படிக்க அவங்க வெட்கப்படும்படிக்கு நன்மையே செய்யுங்க. அது எப்படி இருக்குமா, அவங்க தலையில் அக்கினி தழலை குவித்தது போல இருக்கும். அவங்க வெட்கப்படும்போது எவ்வளோ வேதனை இருக்கும், உன் சத்துருக்களை உன் காலில் வந்து விளை வைப்பேன்னு கருத்து சொல்கிறார், உன் சத்துருக்கள் உன் காலை நக்குவார்கள்னு இருக்குது, உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக பணிந்து குனிந்து வணங்குவார்கள்னு இருக்குது. அவ்வளோ தூரம் நம்மகிட்ட ஜவாடால் பேசினவங்க நம்மகிட்ட வந்து, மா உன்னை மாதிரி ஒரு கிடையாதுமா, என் பெத்த பிள்ளைங்க கூட என்னை அப்படி பார்க்க மாட்டாங்க, அப்படி நீ பார்த்தியேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி, அது அவங்களுக்கு எவ்வளோ வெக்கம், அது அது உண்மையாகவே தலையில் நெருப்போச்சம் இல்லை. அப்படி வந்து இவ்வளவு நாளும் ஜவாடால் பேசிட்டு இன்றைக்கி நம்ம காலில் வந்து விழணும் என்று சொன்னால் அவங்களால அது முடியாது. அது நான் அப்படியும் அவர்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அன்பை காட்டுங்கள். தங்களுடைய தவறை குறித்து அவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள், இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி தான் வாழணும், இதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்கள், கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லுகிறேன், வாசியுங்கள் தொடர்ந்து 21வது வசனம், கடைசி வசனம், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல. நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமையான காரியங்கள் இருக்கு, உட்பகைன்னு சொல்றாங்க, பஞ்ச பாதகங்கிறாங்க, ஆறு விதமான உட்பகைங்கிறாங்க, குரோதம், இச்சை, காமம், இதெல்லாம் உள்ள கிடக்கு, நம்மளை மேற்கொண்டது இவைகள் நமக்குள்ளாக இருந்து நம்மளை தீட்டுப்படுத்திடுது, நம்ம காலவாரி விட்டுருது. இந்த பொருளாசை, இந்த பண ஆசை, இந்த இச்சை, இந்த காம விகாரம், இந்த விபச்சாரம், வேசித்தனம், நம்ம தோற்று போயிடுறோம், அது ஜெயிச்சிருது. கிறிஸ்தவனுக்கு என்ன ஆலோசனை வருது, அந்த தீமையான காரியங்கள் ஒன்று ஜெயிக்க விடாது, பண ஆசை ஒன்னை ஜெயிக்க விடாது, உலக ஆசை ஒன்னை ஜெயிக்க விடாது, உலக வேஷம் ஒன்னை ஜெயிக்க விடாது, இதெல்லாம் ஒன்று ஜெயிச்சிடக்கூடாது. பாருங்கள், கோயிலும் கோடி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போகிறான், நாட்டை விட்டு ஓடி போகிறான், எங்கேயோ போய் அகதியாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்,
இல்லை பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி ஒரு மூலையில் போட்டுடுறாங்க. இவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? கடைசியில் இந்த ஜெயிலில் கஞ்சி குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாம் விபச்சாரம் பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க. முடிவு என்ன? முடிவு என்ன? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் அவன்கிட்ட கேட்டால் முடியலை, பணம் ஆசை, இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும். நீ என்ன செஞ்சால் பணம் கிடைக்கும்? நீ எப்படி அது என்ன செய்ய போகிறேன் அந்த பணத்தை வச்சு? அப்போ இந்த தீமை உங்களை மேற்கொள்ளாதபடி பாருங்கள். இந்த தீமை உங்களை ஜெயிக்காதபடிக்கு பாருங்கள். அதான் பஞ்ச பாதகம்னு சொல்கிறாங்க, ஐந்து விதமான பாதகங்கள். இல்லைன்னா அறுபகை, ஆறு விதமான பகைன்னு சொல்கிறாங்க. இயேசு சொன்னால் உள்ளே இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள்ங்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துருது. அப்போ இந்த காரியங்களால் நீ ஜெயிக்கப்படாமல், நீ கடைசியில் தோற்று போகாமல் நன்மையினால் இவைகளை வெல்லு. நன்மைன்னா என்ன? ஒரு யதார்த்தத்தினால, ஒரு பரலோக சிந்தையினால். ஒரு பரலோக சிந்தை எனக்கு வருது, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷன் உண்டாயிருந்தால் போதும், பரலோகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள உண்டாயிருந்தால் அந்த சிந்தை எனக்கு வருது. அவங்க எனக்கு பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இல்லை. இப்போ நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னார். புரசவாக்கத்தில் இருக்கேன்னு. அப்போ முந்தி நாங்கள் அண்ணா நகரில் இருந்தோம், இப்போ புரசவாக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. ஓ, உங்களுக்கு சொந்த வீடு இல்லையான்னாரு. இல்லைங்க அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொந்த வீடு இல்லைங்கிறீங்களேன்னாரு. அவர் ஆச்சரியப்படுறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் சொன்ன எனக்கு உள்ள என்னென்ன, சொந்த வீடு இருக்கவனுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இல்லாத எனக்கு 1000 வீடு, எனக்கு என்ன கஷ்டம்? எனக்குன்னு சொல்லி அரையாடினாலும் எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கிறேன். அவங்கவுங்க சொத்தை வச்சுட்டு படுற பாடு பஸ் ஜாலியாக இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கையில் வாங்குற, இந்த கையில் ஊழியத்துக்காக செலவழிக்கிறேன், நல்லா தாராளமாக ஏராளமாக. அப்போ நமக்கு வந்து இந்த தீமையை, பணம் 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 தேவை, பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அந்த தீமையை நன்மையினால், ஒரு நல்ல காரியத்தினால், பரலோக சிந்தையினால் மேற்கொண்டுறோம். இன்னொரு ஒரு யதார்த்தம், எப்படியானாலும் சாக போகிறோம், சாவுங்கிறது நிச்சயம். பிரியமானவர்கள், ஒரு மூத்த ஊழியக்காரருடைய மனைவி கடந்த ஆண்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவருக்காக என்ன நியூஸ் பேப்பர் படிப்பார். இந்த அம்மா சேரில் உட்காந்து ஏதாவது வேர்க்கல் ஏதாவது குறிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லைனா ஏதாவது அங்கே சின்ன புக்குக்கு ஏதாவது வாசித்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஆச்சியும் ஐயரும் பாஸ்டரும் பாஸ்டருமாவும் என்ன உட்காந்துருப்பாங்க. அப்படி வழக்கம் போல் அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா நாற்காலில் உட்காந்தம்மா அப்படியே தூங்குற மாதிரி சாஞ்சிடுச்சு. அவர் இப்படியே பார்க்காரு. அந்த அம்மா ஐயோ பாவம் தூங்குற போல ரொம்ப களைப்பாக இருக்காரு. இவர் தொடர்ந்து பேப்பர் படிக்கார். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்க்காரு. அந்த அம்மா நாற்காலில் சாஞ்சிருக்குது. பிறகு பார்த்தாரு, சரி போய் படுக்க சொல்லலாம், ரொம்ப களைப்பாக இருக்கலன்னு போய் பார்த்தா அந்த அம்மா நாற்காலில் உட்காந்தம்மா போயிடுச்சு. ஒரு வார்த்தை சொல்லலை, சத்தம் போடலை, நெஞ்சு வலிக்குங்களை கத்தலை. காலையில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, ஒன்றா போய் உட்காந்துருக்காங்க படிக்கிறதுக்கு. அது வழக்கமாக உட்கார்ற ஒரு முறை. அவர் பேப்பர் வாசிட்டு பார், நம்ம பக்கத்தில் உட்காந்து எதாவது குறைச்சிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை. இதுக்கு போட்டு எங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லோரும் கண்டிப்பாக வரப்போகுது, ஏதோ ஒரு வகையில் வரப்போகுது. அப்போ நமக்கு சில காரியம் நிச்சயம் என்று தெரியும் போது அந்த நிச்சயத்துக்கு நம்ம ஆயத்தப்படுறது தான் நான் ஞானம். அந்த நன்மையினால் தீமையை வெல்லு. அப்போ அந்த நித்தியத்துக்காக நம்ம வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுமே ஒழியுமா, அதுக்கு எப்படி வீடு கட்டலாம், அதுக்கு எப்படி பணம் சேர்க்கலான்னு யோசிப்போமே ஒழிய, திடீர்னு போக போகிறதுக்கு எங்கள் வீட்டை கட்டி வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர், நல்ல பெரிய வீடெல்லாம் பார்த்து 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 கட்டினார். செங்கல் செங்கலாக கல் கல்லாக கட்டினார். அந்த கிரகப்பிரவேசம் டேட் எல்லாம் குறித்தார். 2 நாளைக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக்ல டாக்டர் போயிட்டார். இவ்வளோ நடக்கும்னு சொல்லி யாரும் பயம் கட்டலை. ஆனால் கண்டிப்பாக மரணம் இருக்குங்கிறது ஒரு யதார்த்தம். இந்த யதார்த்தத்தினால தீமையை வெண்டுக்கும். அப்போ எப்படி நிச்சயத்துக்கு நேராக எப்படி வாழலான்னு கொஞ்சம் யோசித்துப்பார். அதான நிச்சயம், அது கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கு பிளான் பண்ணுங்கள்.
அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, அதை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்க. அப்போ தீமையினால் வெல்லப்படாமல், காம விகாரத்தினால் வெல்லப்படாமல், பொருள் ஆசையினால் வெல்லப்படாமல், பண ஆசையினால் வெல்லப்படாமல், பணம் தேவை, பொருள் தேவை, பிரியமானவர்களை கணவன் மனைவி உறவு தேவை, இதெல்லாம் தேவை தான். ஆனால் இவைகள் உங்களை வென்றுவிட விடாதையுங்கள். இந்த பஞ்ச பாதகங்கள், அந்த குரோதம், அந்த பகை, அந்த வய, நான் பேசவே மாட்டேன், மூஞ்சை பார்க்கவே மாட்டேன், அது உங்களை வென்றுவிட விடாதையுங்கள். நாளைக்கு மூஞ்சை பார்க்காம செத்து போயிட்டா ராத்திரி புருஷன்ட்டு அந்த சண்டை போட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டார், நீ இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ட, காலையில் எழும்பும்போது அவர் மறித்திருந்தா இனி ஒரு நாள் அவர் மூஞ்சை நீ பார்க்க போகிறதில்லை. நீ அந்த சண்டை தீமையினால் அந்த குரோதத்தினால் வெல்லப்படாமல், ராத்திரி படுக்கும்போது நல்லா அன்பாக பேசி படுங்க, அந்த பகை வென்று விடாமல், அந்த பகையை நன்மையினால், கிறிஸ்துவின் அன்பினால், யதார்த்தத்தை பற்றிய எண்ணத்தினால், கிறிஸ்துவின் சிந்தையினால் அந்த தீமையை ஜெயிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை. நம்ம தோற்றவர்களாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, வெற்றி உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோபம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. நான் சொன்னது போல் பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, காமம், இச்சை, இந்த குரோதம், வைராக்கியம் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. நாம் அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். நன்மையினால் அவைகளை தோற்கடிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களினாலே, நல்ல சிந்தனையினாலே, யதார்த்தங்களினாலே மாயையை ஜெயிக்கணும். இதை நான் தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதான் வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். இன்றைக்கு நம்ம பிரியமானே கடைசியாக ஒரு 6 குறிப்புகளை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6 குறிப்புகளை சீக்கிரமாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஒருவனுக்கும் ஒருவன் உங்களை ஹர்ட் பண்ண காயப்படுத்தினா நீங்கள் பதிலுக்கு காயப்படுத்தாதீங்க. யோக்கியனாக எப்படி நடந்து கொள்ளலாம், யோக்கியனாக எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதை ஏற்கனவே நீங்கள் கன்சிடர் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தக்க, உங்களுக்கு இருக்கிற பலனுக்கு தக்க, உங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸுக்கு தக்க நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். யாருக்கும் நீங்கள் பழிக்கு பழி செய்யாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவருக்கு இடம் கொடுங்க. நீங்கள் பழி வாங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் என்ன தண்டனை கொடுக்கணும், சரியான தண்டனையை கொடுப்பார். அந்த தண்டனையினுடைய உச்சம் அவங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பார். அவங்க கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, கண்ணை குத்துறது இல்லை, அவங்களே வருந்தி உங்கள்கிட்ட போய் போட மன்னிப்பு கேள்டா, இப்போ மண்டடி காலை தொட்டு மன்னிப்பு கேள்டான், தலையில் 2 தட்டு தட்டி அனுப்புவார். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, வந்து அம்மா என்னை மன்னிச்சிக்கோன்னு வந்து அவன் காலில் விழுவான். நீங்கள் முதல்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது கர்த்தர் பார்த்துக்குவார் எப்படி அவனை திருத்தணும்னு சொல்லி. அவன் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, அப்புறம் கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு வீட்டில் கிடந்தால் நீங்கள் தான் உட்காந்து பாடு பார்க்கணும். அதனால் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறத விட அவங்க உங்களோடு கூட அப்புறம் வந்தால் அது எவ்வளோ பெரிய ஜெயம். அதனால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். அவங்க வெட்கப்படக்கூடிய அளவுக்கு, வெட்கம் என்பதை காட்டிலும் நாணம் என்பது நல்லது. அவங்க தங்களுடைய இழி செயலுக்காக நாணப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். அவங்க உருகிற அளவுக்கு, உருகி அவங்களுக்குள்ளாக இருக்கிற வெள்ளி வெளியே வருகிற அளவுக்கு, அந்த வெள்ளியை நீங்கள் கண்டெடுக்கிற அளவுக்கு தலைக்கு மேலே நன்மையை செய்துக்கிட்டே இருங்க. ஒரு தடவை போஜனம் கொடுக்கறது ஒரு அக்கினி தலை வைக்கிறது போல், இன்னொரு தடவை போஜனம் கொடுங்க, இன்னொரு தடவை பானம் கொடுங்க, இன்னொரு நன்மையை செய்யுங்க, நன்மைக்கு மேலே நன்மை செய்யுங்கள். அவர்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார், தேவன் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வதாக பார்த்தோம், தோல்வி நமக்கு வேண்டாம், உட்பகை நம்மை மேற்கொள்ள விடாதேங்க, உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள் நம்மை தீட்டுப்படுத்த விடாதேங்க. பஞ்ச பாதகங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். நன்மையினாலே, நன்மை என்று சொன்னால் நல்ல சிந்தனையினால், யதார்த்தத்தினாலே, சத்தியத்தினாலே, பரலோக காரியங்களினாலே, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையினாலே இந்த தீமைகளை நீங்கள் ஜெயித்து
ஜெய ஆளிகளாக இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. கர்த்தர் சித்தமானால் 13, 14, 15 அதிகாரங்களை கூட நான் பின்னாலே தொடரலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் ஒவ்வொருவரும் நமக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம்.